வணக்கம். குடல் புண்ணை ஆற்றும் வெந்தய பூண்டுப்பால் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராதிகாஸ் ரெசிபி சேனலோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பால் சாதம் செய்கிறதுக்கு 1/2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா கலனி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 2 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வரட்டும். 1 பூண்டை உரித்து எடுத்துக்கலாம். 2 துண்டு தேங்காவை வெட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 3 தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டேன். 3 நேரம் பால் எடுத்துக்கலாம். நல்லா தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வாயில் சின்னதாக வெள்ளை கலரில் உதட்டில் வர்ற புண்ணுக்கெலாம் கூட தேங்காய் பால் காலையிலே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உடனே ஆறிடும். அது ஹீட்டுக்கு வர்றது தான். தேங்காய் பால் எடுக்க முடியலன்னா கூட 1 துண்டு தேங்காவை கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த உதட்டில் வர்ற புண்ணு ஆறிடும். சீக்கிரம் 3 நேரம் தேங்காய் பால் எடுத்தாச்சு. குக்கர் விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிடலாம். வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து எடுத்து வச்ச தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துடலாம். உரித்து வச்சுருக்க பூண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுலாம். பூண்டு வேவருக்காக 1/2 சம்பளவு தண்ணி ஊற்றுனேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மீடியம் தீயில் வச்சு அடுப்பில் வச்சிடலாம். மீடியம் தீலே வைங்க. உளுந்து போட்டதுனால அடி பிடிக்கும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பூண்டு 1-5 நிமிஷத்தில் வெந்துடும். தேங்காய் பழம் சீக்கிரமே வெந்துடும். 5 நிமிஷம் மீடியம் தீலே வைங்க. நல்லா பூண்டு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டு. நம்ம இதில் கூட்டுக்கு துவையல் அரைச்சிக்கலாம். 1/2 துண்டு தேங்காய், 2 ஸ்பூன் பொரியலில், 6 பச்சை மிளகாய், 1 கொட்டை புளி, 2 புல்லு பூண்டு எடுத்திருக்கேன். சாதம் கொஞ்சம் சப்புன் இருக்குங்கிறதுனால துவையல் கொஞ்சம் சுள்ளுன்றதுனால நல்லாயிருக்கும்னு 6 மிளகாய் வச்சுருக்கேன். உங்கள் காரத்தக்கனை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொரிகளில் பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடல் புண்ணெல்லாம் இருந்தால் நல்லா சீக்கிரம் ஆற்றிடும். ஒரு 2 வாரத்துக்கு 1 வாட்டியாட்டும் இந்த மாதிரி 1 நேரம் செய்யுங்க. வயிற்றில் புண்ணெல்லாம் உள்ளாது. வெந்தயம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குடல் புண்ணை ஆற்றும் வெந்தய பால் சாதம் ரெடி. இப்போ என் பசங்களுக்கு கொடுக்குறேன். பூண்டுலாம் போட்டிருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கும். நேரோக்கார் தம்பி, சம்பளம் குட்டி நேரோக்கார். தட்டை மாடி தூக்கி வச்சுக்க.
வேற நீட்டாம சாப்பிடணும். எப்படி இருக்கு தம்பி? அம்மனிச்சிடு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க.